23ஆம் தேதி வரை 6000 ரூபாய் பெற்றுக்கொள்ள டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் இன்றே பெற்றுக்கொள்ளலாம் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை வழங்குவதற்காக 23ஆம் தேதி வரை டோக்கன் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் இன்றே கூட பெற்றுக் கொள்ளலாம் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மிக்ஜாம் புயலின் தாக்கத்தின் காரணமாக கடுமையான பாதிப்பை சந்தித்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 6000 ரூபாய் நிவாரணத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கமாகும். அதே போன்று ரேஷன் அட்டை இல்லாதவர்கள், அதே போன்று மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து அதிகாரிகளின் ஆய்விற்கு பிறகு அந்த பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தினை கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் வேளச்சேரியில் தொடங்கி வைத்தார். கடந்த 3 நாட்களாக நிவாரண தொகை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 23ஆம் தேதி வரை நிவாரணத் தொகை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான டோக்கன் விநியோகமும் செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட பொங்கல் பண்டிகைக்கான பொருட்கள் வழங்க வேண்டும் என்பதன் காரணமாக இன்றே கூட பெற்றுக் கொள்ளலாம் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேதி குறிப்பிட்டிருந்தாலும் இன்றே கூட வந்து பெற்றுக் கொள்ளலாம் என வாய்மொழி உத்தரவு மூலமாக நியாயவிலைக் கடை பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.